கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பினர் கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அல்லது தமிழகத்திற்குள்ள என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டுமென்றால் தமிழகத்தினுடைய அனுமதி பெற வேண்டும் என்கிற ஒரு சட்ட தீர்மானத்தை சட்டமன்றத்தில் திமுக அரசாங்கம் கொண்டு வந்து இஸ்லாமியுடைய உணர்வை பாதுகாக்க வேண்டும். இது இன்னொரு உள்ளட்சமும் எங்களுக்கு இருக்குது. கோவை போன்ற பகுதிகள் எல்லாம் தொழில்நகரமாக இன்றைக்கு தான் பல முதலீடுகள் கோவையில் வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த பதட்டங்கள் முதலீடுகளை தடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மத்திய அரசாங்கம் திட்டம் போட்டு செய்தோங்கிற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்குது. தமிழகம் போன்ற தமிழகத்தில் கோவை முக்கியமான நகரம், பல முன்னேற்றங்களை இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. உதாரணமாக விமான நிலைய விரிவாக்க பணிகள் நடந்துகிட்ருக்குது, ஸ்மார்ட் சிட்டி பட்ஜெட்டில் வருது, மெட்ரோ சிட்டி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, பல முதலீடுகள் கோவையில் வந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் வரக்கூடிய முதலீடுகள் தடைபடும், வளர்ச்சிகள் தடைபடும். இதை மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை வேண்டுமென்றே இந்த முதலீடை தடை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் செயல்படுறாங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதனால் தமிழக அரசாங்கம் எங்களுடைய கவலைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். உடனடியாக இது குறித்து அவர்கள் சட்டமன்றத்திலேயோ அல்லது அமைச்சரவை கூட்டத்திலேயோ பேசி எங்களுக்கான தீர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.